ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேப், அதாவது இந்த ஃபார்முலாஸ்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப் தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோமு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரிவ்யூ, வியூ, அக்ரபெட், இது எல்லாமே வந்து எல்லா டேப்ஸ்லையுமே எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிறது தான். அதாவது லைக் வேர்டு இல்லை நீங்கள் பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரோ எது ஓப்பன் பண்ணாலும் இது எல்லா டேப்பும் இருக்கும். பட் இந்த ரெண்டு டேப் தான் நம்ம எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரியே இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த டேப்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறது எதுக்குனாக்கா, ஃபுல் ஆஃப் மேக்ஸ், அக்கௌண்ட் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஒரு நம்பரை சம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த ஃபார்முலா டேப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு பேஜில் ஒரு ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு, அதில் வந்து ஏதாச்சும் மேக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் இருக்குனாக்கா, அது எல்லாமே நீங்கள் இந்த இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதில் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பிஃபோர் தட் இதில் இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், மெயினாக இருக்க இந்த ரிப்பனில் இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் லைப்ரரி, டிஃபைன்டு நேம்ஸ் அண்ட் தென் ஃபார்முலா எடிட்டிங் அண்ட் தென் கேல்குலேஷன்ஸ். இந்த நாலு டேப் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக அதில் இருக்குது. அதில் இந்த டேப் தாங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேப். எனார்மஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதாவது இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இது நீங்கள் 2003 பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம எம்எஸ் எக்ஸலோட 2003 பார்த்தீங்கனாக்கா இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஒரு காலம் வரும், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோசம், ரீசன்ட் யூஸ், ஃபினான்ஷியல், லாஜிக்கல், டெக்ஸ்ட், டேட் டைம், அந்த லுக்கப்பு, லுக்கப் அண்ட் ரெஃபரன்ஸ், மேத் மேக் அண்ட் ட்ரிம், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா இன்ஜினியரிங் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்கனாக்கா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல், இது வந்து டோட்டலாக இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அந்த இதே வந்து டேட் அண்ட் டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன். சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஷீட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ஷீட் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலான்ற இந்த எக்ஸல் ஷீட்டை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷீட்டை டிசைன் பண்ணி இங்கேயே வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாகவே, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஷீட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து கூட்டி கீழே எனக்கு வந்து டோட்டல் அண்ட் சம் அப்படின்னு நான் கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட்டோசம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆட்டோசமில் இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்னோடய டேபிள்ங்க, புரியுதுங்களா? அதாவது இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு எக்ஸல் ஷீட். ஸோ இந்த ஷீட்டில் என்ன இருக்குது, இந்த ஷீட்டில் என்ன இருக்குனாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இயர், சேனல் அண்ட் தன் ஃபோர்காஸ்ட்னு இருக்குது. இதில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூபாய் 1256 இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக டோட்டல் பண்ணலாங்க. ஜஸ்ட் இந்த டோட்டல்ற காலத்தில் போய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஆட்டோசம். ஆக்சுவலாக இந்த ஆட்டோசமில் என்னென்ன இருக்குனாக்கா, ஃபுல்லாக வந்து பேசிக் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சம் ஆட் பண்ணுறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, கவுண்ட் நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கிறது, மேக்ஸிமம் மினிமம், இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக இதில் வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக நான் சம், அதாவது எனக்கு என்னன்னாக்கா, நான் இங்கே மேலேருந்து இந்த ஆக்சுவலாக E3, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது E3லேருந்து எனக்கு E9 வரைக்கும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இதில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, வெரி சிம்பிள், நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஆட்டோ சம் கொடுக்குறேன். ஓகேங்களா? சம் கொடுத்தா நீங்கள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக E3லேருந்து ஆக்சுவலாக E10 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் எனக்கு E10 வரைக்கும் வேணால், எனக்கு E9 வரைக்கும் இருந்தால் போதுனாக்கா, ஜஸ்ட் இந்த கர்சர் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது நான் இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் மை ஆட்டோசம். ஆட்டோசம் கொடுத்துட்டு நீட்டாக இதை வந்து கிளிக் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் மூவ் பண்ணுறேன். இப்போது இந்த மூமெண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாமல் இருக்குது அப்படின்னாக்கா, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே இருக்க பாருங்கள், நம்ம ஃபார்முலா டேபிள், ஃபார்முலா இது இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒயிட் காலத்தில் தான் நம்ம வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதுவோம். ஸோ இங்கே போய் நான் மாற்றிக்கிறேன், E10 வரைக்கும் இருக்குது, அதை வந்து நான் E9 அப்படின்னு கொடுத்து ஒரு ஜஸ்ட் இந்த டிக் மார்க் கொடுங்க. அதாவது நீங்கள் கொடுக்குறத என்ட்ரு கொடுக்குறது, இதை டிக்குன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இது ஆட் ஆயிடுச்சிங்களா. ஸோ இங்கே மேலேருந்து கீழே இந்த நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த சம்முன்ற இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதே வந்து
எனக்கு வந்து அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் காஸ்ட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷன் லைப்ரரி யூஸ் பண்ணுற மெத்தட் இதுனாக்கா இப்போ நான் சொல்கிற மெத்தடு தாங்க, ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மெத்தட் தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஒரு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அடுத்ததெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாக்கா என்னோட இந்த டோட்டல் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1256, 24000, 10000, 38000 இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபோர்காஸ்ட் நான் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா சி நான் மினிமம் காஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த காலமில் போயிட்டு ஆக்சுவலாக இங்கே போய் நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஆட்டோசம் எடுத்து மினிமம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே மினிமம்னு கொடுத்தோன்னா ஆக்சுவலாக அது இந்த ஏரியாவை மட்டும் எனக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுக்குது, எனக்கு இது இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக மேலேருந்து தட் மீன்ஸ் இந்த 1226 அதாவது E3லேருந்து எனக்கு வந்து நம்மளோட E9 வரைக்கும் இருந்தால் போதும், ட்ராக் பண்ணி இவ்வளோ விட்டுருங்க, ஓகேங்களா? விட்டுட்டு ஜஸ்ட் டிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ? 1256 ரூபா. ஸோ அதே தான் இங்கே பாருங்கள், 1256 ரூபா மினிமம் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் அங்கே வந்து டூல்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ நம்ம பேப்பரில் உட்காந்து கணக்கு போட்டு எல்லாம் எழுதிக்கிட்டு இது பண்ணி இல்லாமல் நீட்டாக இங்கே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரீசன்ட் யூஸ். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி தான், நீங்கள் ஆவரேஜோ இல்லை கவுண்ட் நம்பரோ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கவுண்ட் நம்பர் கொடுத்து எவ்வளோ நம்பர்ஸ் இதில் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து நீட்டாக கால்குலேஷன் பண்ணி எடுத்து நீங்கள் டிக் கொடுத்தீங்கனாக்கா எவ்வளோ நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணுறோன்றதை எடுத்துக்கலாம். நான் இப்போ ஆக்சுவலாக வந்து 2 நம்பர் தான் நான் கவுண்ட் பண்ணேன், அதை தான் இங்கே வந்து டூன் சொல்லியது, இந்த ரூபாய்ன்றது முன்னாடியே ஆட் ஆனது, ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன சார் அடுத்தது இந்த ரீசன்ட் யூஸ்ன்றது பார்த்தீங்களா, இந்த ரீசன்ட் யூஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அத்தனை விதமான டூல்ஸ் இங்கே உங்களுக்கு காமிக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் லைப்ரரியில் நீங்கள் எந்தெந்த டூல்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ எப்படி ஆட்டோசம்ல நான் வந்து சம் யூஸ் பண்ணேன், ஸோ அதே மாதிரி இப்போ சம்திங் இந்த ஃபினான்ஷியலில் போய் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் இல்லை இந்த லாஜிக்கலில் போய் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரீசன்ட் யூஸில் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு வேறு எதுவும் நம்மளுக்கு வந்து யூஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அடுத்தது வந்து இந்த ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஸ் ஓரியன்டாக நீங்கள் அக்கௌண்ட்ஸிங் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த காம்பவுண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்ட் டேட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃபெக்ட், டியூரியேஷன், டாலர், இந்த மாதிரி வந்து டிஸ்க், அந்த நாமினல் ரேட்டு, மிரர் ரேட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் கேட்குது. இப்போ இங்கே வந்து அதோட வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி ஜஸ்ட் யூ கிவ் ஓகே, உங்களுக்கு அதோட ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே யாருக்கு யூஸ் ஆகுனாக்கா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், டேலி பீப்புள்ஸ், அக்கௌண்டிங் பீப்புள்ஸ், அவங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கிற டூல் யூஸ் பண்ணும். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுனாக்கா சேம் லைக் நம்ம இப்போ சம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரியே தான். ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, இப்போ டிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்சுவலி டிபி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இதோட காஸ்ட் வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரோவை கிளிக் பண்ணி அந்த ரோவில் என்னோட டிபி நான் அக்காமடேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு இங்கே பாருங்கள் டிபி அப்படின்னு கொடுக்குறனாக்கா இங்கே கேட்குது காஸ்ட் எவ்வளோ, சம் அமௌண்ட் ஆஃப் 200, அந்த தென் அவங்களோட ஸ்லேவேஜ் எவ்வளோ 23, அந்த தென் அவங்களோட லைஃப் டைம் பீரியட் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அந்த லைஃப் இப்போ இட்ஸ் அ மந்த், இட்ஸ் அ இயர் ஆஃப் 34 பீரியட், அந்த எவ்வளோ மந்த் இதை யூஸ் பண்ண போகிறாங்க, சம் வாட் ஆஃப் 36 ஆர் 48 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட ரிசல்ட் நம்மளுக்கு இங்கே கொடுக்கும், ஓகேங்களா? இன்கேஸ் எரர் அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எரர்னே சொல்லணும். ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃபைனான்ஸ் பீப்புள்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல்ஸ், ஓகேங்களா? மேக்ஸில் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும், ஓகேங்களா? அடுத்ததான் இங்கே இருக்க பார்த்தீங்களா லாஜிக்கல், அதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். என்ன சார் கண்டிஷன் செக் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி சார் பண்ணலாம்னாக்கா இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இது எக்ஸாம்பிள் மார்க் ஷீட், ஓகேங்களா? ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு மார்க் ஷீட் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது மேலே மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, அதோட டோட்டல், இந்த மார்க் எடுத்தவங்க ரிசல்ட் என்ன, பாஸ் ஆகிருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 50-50 ஆவரேஜாக இருக்குது. இப்போ இதே வந்து நான் வந்து இந்த ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், சம்திங் இவர் வந்து ஒரு 25 தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் இதை டிக் பண்ணுற பாருங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்னு மாறிடுச்சிங்களா? அதே மாதிரி இதோட ஆவரேஜும் மாறும். ஸோ நான் இப்போ இதே வந்து இவருக்கு வந்து நான் பாஸ் ஆகிற 60 கொடுத்து ஒரு டிக் கொடுத்த அப்படின்னாக்கா நல்லா பாருங்கள் ரிசல்ட் அண்ட் ஆவரேஜ் ரெண்டுமே மாறும். ஸோ இது எப்படி சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வித் ஹெல்ப் ஆஃப் இந்த மேக்ஸ் கேல்குலேஷன்ஸ், இங்கே இருக்க பாருங்கள் மேக்ஸோட கேல்குலேஷன்ஸ், இது வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ், இங்கே இருக்கிற மேக்ஸ் கேல்குலேஷன் எடுத்து லாஜிக்கல் டூலில் இருக்கக்கூடிய இஃப் எல்ஸ், அதாவது இவங்க இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகுங்க, இவ்வளோ மார்க்னாக்கா ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் கோடிங் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், அதாவது
போது ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன் அந்த ஃபார்முலா பாரில். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு இது கூட நான் பண்ணி காமிக்கிறப்போ இது நான் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மார்க் ஷீட் டு ஒர்க், ஓகேங்களா, ஹவு டு ஒர்க். இந்த ஃபைலில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன்னும் கொடுத்துருங்க, இது வேணாம் நம்மளுக்கு. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் டு ஷோ, ஓகே டு ஷோ. இதுவும் என்ட்ரி பண்ணது அந்த டு ஒர்க், இதுவும் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து புதுசாகவே ஒரு இதை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஃபைல். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது வந்து எப்படி வந்து ஒரு மார்க் ஷீட் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து நேம், ரெண்டாவது வந்து அவரோட மார்க் ஒன் அண்ட் தென் மார்க் டூ அண்ட் தென் மார்க் த்ரீ அண்ட் தென் மார்க் ஃபோர், ஓகேங்களா. அடுத்த காலத்தில் வந்து ஐ எம் கோயிங் டு டைப் டோட்டல், அதில் டோட்டல் எவ்வளோ தெரியணும், ஓகேங்களா. இதில் வந்து அவரோட டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, இது வந்து டோட்டல், டோட்டல் அண்ட் தென் இது வந்து ரிசல்ட் அண்ட் தென் இது வந்து அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு இது என்ட்ரி போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் கார்த்திக் அப்படின்னு ஒரு நேம், இவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருனாக்கா மார்க் ஒனில் வந்து ஹி காட் சம் அமௌண்ட் ஆஃப் 85, இதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் 75, இதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் 68, மார்க் ஃபோரில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் 45 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே இதோட டோட்டல் போடணும், ஓகேங்களா. இந்த டோட்டல் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, சி ஆட்டோவில் போய்ட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் சம், ஓகே. இந்த சம்னு கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து நீட்டாக இந்த இந்த கிரிட் வந்துருச்சுங்களா. ஸோ இது காமிச்சிருது, ஸோ கொடுத்து டிக் கொடுங்க. ஸோ இந்த மார்க்கை டோட்டல் பண்ணி இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு, ஓகே. அதே மாதிரி இப்போ ரிசல்ட் பார்க்கணும். ஸோ இந்த ரிசல்ட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுனாக்கா இவங்க பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா தான் இங்கே எழுத போகிறேன். ஸோ இந்த லாஜிக்கலில் இருக்கக்கூடிய இஃப் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் இஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா இஃப், ஓகேங்களா. இஃப் கண்டிஷன் இங்கே வரிசையாக இருக்க பாருங்க, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதையே தான் நான் வந்து இங்கே எழுதுகிறேன், என்ன இஸ் ஈக்குவல் டு இஃப், டைப்பிங் பண்ணுறோம் அண்ட், அது இஃப் அன் கொடுத்து என்னது எதிலிருந்து அவர் செக் பண்ணும், இந்த பி டூ சி டூ டி டூ இ டூ இந்த வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பி டூ வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் யார் ஈக்குவல்ட்டாக எவ்வளோ இருக்கணும், ஆவரேஜாக 35 மேலே இருக்கணும், ஒரு பாஸ் மார்க் வந்து 35 தான். ஸோ அதே மாதிரியே சி டூ இஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் கீழே இங்கே கிளிக் பண்ணணும், லாஜிக்கல் ஒன் லாஜிக்கல் டூ ஒவ்வொன்றா வரும். சி டூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சம் சேம் 35 இருக்கணும், கமா இ டூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும், கமா அண்ட் தென் இ டூ செக் பண்ணியாச்சு, நடுவில் டி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டி டூ, ஓகேங்களா, டி டூ இஸ் கிரேட்டர் தேன் 35 இருக்கணும், சேம் இ டூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தால், டி டூ இது வந்து 35 இருந்தால் எனக்கு என்ன நடக்கணும், ஐ வாண்ட் டு மேக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அவர் பாஸ், ஓகேங்களா, இல்லை அப்படின்னாக்கா கமா இவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும், ஓகே. ஸோ அண்ட் தென் அந்த பேரந்தசிஸை க்ளோஸ் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டு டிக் கொடுங்க. உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா எரர் சொல்லிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரிசல்ட்டுக்கு இங்கே கோடிங் எழுதியிருக்கேன், தெரியுதுங்களா. ஸோ இந்த இதில் வந்து M1 வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 இருக்கணும், இது ஒவ்வொன்றும் 35 இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பாஸ்னு வரும். இப்போ இதே பாருங்கள், இந்த M1 வந்து மார்க் வந்து 25 அப்படின்னு இருக்குது, இப்போ நான் என்டர் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் மாறிடுச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷனல் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து ஒரு 85 வச்சிடலாம், ஓகே, 85 வச்சு டெக் கொடுத்துருங்க, ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. எப்படி சார் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனாக்கா வெரி சிம்பிள், அதே மாதிரியே தான் இஸ் ஈக்குவல் டு ஏவிஜி ஆவரேஜ் ஆஃப் இதிலிருந்து பி டூ இஸ் அப் டு இ டூ வரைக்கும் அவரோட ஆவரேஜ் எனக்கு அங்கே ரிசல்ட் பண்ணணும். ஸோ இ டூ அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிக் கொடுங்க. இப்போ இதில் வந்து எரர் இருக்குது, ஓகேங்களா, ஆவரேஜ் வந்து பி டூ இஸ் இ டூ இ டூ அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ இப்போ அதை எஸ் கொடுத்தோன்னா எரர் அதுவே ஒரு சில எரர் அதே ஹன் பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா அதுவே ஹன் பண்ணிடும். இல்லை இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா ஒரு கோலனை இப்படி போட்டு வச்சிட்டேன், கோலனை போட்டு வச்சுட்டு டிக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, எரர் காமிக்குது. ஸோ இப்போ இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுவே வந்து இப்போ சரி பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்தோனாக்கா அந்த எரர் போயிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பர்சனோட ஆவரேஜ் ரிசல்ட் எவ்வளோ, 68.25. ஸோ அது மாதிரி இங்கே நீங்கள் மார்க்கை மாற்றி என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் பாஸ் ஃபெயில் எல்லாமே மாறும், தெரியுதுங்களா. ஸோ இதுதாங்க வந்து ஒரு ஷீட்டை பக்காவாக ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது, இஃப் அண்டு எல்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்.
ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னாக்கா உங்களோட டெக்ஸ்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை டூல்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கனாக்கா பேத் டெக்ஸ்ட், கேரக்டர், க்ளீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நான் சொல்கிறேன் நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னன்னாக்கா சம்திங் கன்கரண்ட் இந்த ஃபைலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது இந்த காலம் உங்களுக்கு நீட்டாக தெரியுதுங்களா? அதாவது நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறது இந்த டெக்ஸ்ட் ரிலேட்டடாக. ஸோ இதில் இந்த சென்டர், கலர், சேல்ஸ், டிஃபன், காஃபி, சிடி இருக்குது பார்த்தீங்களா. இதில் டெக்ஸ்ட் டூலில் நம்ம ஒரு டூல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ லென்லவன் அந்த சர்ச் ஈஸியாக புரிகிற மாதிரி ட்ரிம் டூல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ட்ரிம் டூலோட யூஸ் என்ன சார் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு காலம் வச்சிட்டேன். இந்த காலம் வச்சுட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு ஐ எம் கோயிங் டு டேக் மை ட்ரிம் டூல். ஓகேங்களா, இந்த ட்ரிம் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சீயிங் கரெக்டாக டேட் அண்ட் டைம் எடுத்துடலாம். ட்ரிம் டூல் இந்த காலத்தோட டெக்ஸ்ட். இதில் இந்த ட்ரிம் டூல் என்ன நடக்குது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சென்டர் கரெக்டாக இருக்குது. இந்த ஓனர் பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது கரெக்டுங்களா? கரெக்டாக ஈவனாக இது அலைன் ஆகல. ஸோ இது வந்து அழகாக ட்ரிம் பண்ணி கரெக்டாக இந்த ரெண்டு டபுள் கோட்ஸ்குள்ளார பண்ணி கொடுக்கும். ஸோ இதிலிருந்து கொடுத்து இதை நான் கரெக்டாக ட்ரிம் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது கரெக்டாக இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. இதை அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த சிடியில் வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கா, ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு இதை தூக்கி நீங்கள் இங்கே காப்பி பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. ஓகேங்களா, காப்பி கொடுத்து நீங்கள் தனியாக ஒரு இதில் பேஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த காலத்தை வச்சு ரைட் கிளிக் பேஸ்ட் இன் ஸ்பெஷல்னு கொடுங்க. நாட் ரைட் கிளிக் பேஸ்ட் கொடுக்காதீங்க, இது நார்மலாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு. பேஸ்ட் இன் ஸ்பெஷல்னு கொடுத்தீங்கனாக்கா இதில் பாருங்கள் அதோட ஃபார்முலாஸ், அதாவது நீங்கள் இப்போ இந்த செல்லை தானே இந்த காலம் தானே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலாஸ் இருந்தால் அதுவும் காப்பி ஆகி வந்துடும், கரெக்டாக பேஸ்ட் ஆகும். நீங்கள் நார்மல் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ், ஃபார்மேட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்களோ, ஏதாச்சும் அண்டு இஃப் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கனாக்கா அது எல்லாமே கரெக்டாக கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வேல்யூஸ்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது இங்கே சேவ் ஆயிருக்குங்களா? அண்ட் தென் இப்போ போயிட்டு இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணி பாருங்கள், டெலிட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ தென் இதை நீங்கள் இப்படி காப்பி பண்ணி ஆக்கை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுனா நீட்டாக ரைட் கிளிக் பேஸ்ட் இன் பிளேஸ் இன் வேல்யூஸ்னு கொடுத்து இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு செல்லில் இருக்கிறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நீங்கள் இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணுனாக்கா பேஸ்ட் இன் ஸ்பெஷல்னு கொடுத்து பழகுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அந்த நான் இப்போ இந்த ரோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ட்ரிம். இப்போ இதே இதில் வந்து நம்ம டெக்ஸ்டில் இன்னொரு டூல் வந்து பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, அந்த லெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன். இது என்ன சார் லெஃப்ட் அப்படின்னாக்கா, சி நான் இந்த காலத்தில் லெஃப்ட் கொடுக்குறேன், இதில் இந்த சென்டரை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இந்த டி டூவில் இருக்கிறதுல, அதாவது இந்த கடைசி எனக்கு இந்த லெஃப்ட்லேருந்து எத்தனை வார்த்தைகள் வேணும், இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் வேணும்னாக்கா நம்பர் ஆஃப் கேரக்டர் டூன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள் சி இந்த சென்டரில் சிஇ மட்டும் வந்திருக்குங்களா, இது அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் லெஃப்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே வந்து இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதுவாக நீங்கள் வந்து ஐஃபன் ஆட் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டெக்ஸ்ட் சம்திங் இந்த காலம். ஓகேங்களா, இந்த காலம் சிஇ, அந்த தென் இதில் வந்து நான் ஏதாச்சும் வந்து ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறேன், சம்திங் ஒரு ஐஃபன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த காலம் 2010 ஆட் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரே காலத்தில் இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்ளம் சொல்லுது. ஆக்சுவலாக இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே இந்த டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்குறது அப்படின்னாக்கா இந்த கன்கார்டினேட். இது என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷனுங்க டெக்ஸ்ட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலத்தில் எனக்கு வந்து கன்கார்டினேட் ஆட் ஆகணும். ஸோ கன்கார்டினேட் கொடுத்து எந்த டெக்ஸ்ட் எந்த இது G3. ஓகேங்களா, G3 இருக்க டெக்ஸ்ட் இப்போ நான் இங்கே G3 கொடுத்தாரு. ஆக்சுவலி G3 இந்த சிஇ இருக்குது. அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டு நான் நடுவில் ஏதாச்சும் ஆட் பண்ண போகிறேனாக்கா சம்திங் ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு, அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கனாக்கா 20 C3 இல்லை இந்த இது நீங்கள் போய் கிளிக் பண்ணால் கூட போதும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதோட காலம் வந்து இந்த இடத்துக்கிட்ட வச்சு ஜஸ்ட் கன்கார்டினேட்டில் இதை வந்து கமா கொடுத்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் C3 அப்படின்னு நான் வந்து காலம் கொடுத்து டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, சிஇ எடுத்துருச்சு, நான் ஆட் பண்ண ஐஃபன் இங்கே வந்துருச்சு 2010. இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் OW
2011ல இருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு காலத்தை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் கொண்டாடலாம் இந்த கண்காண்டினேட்டர் ஆப்ஷனில். ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன சார்னாக்கா டேட் எடுக்கிற, டேட் வைக்கிறது, டைம் நீங்கள் வந்து ஈஸியாக காமிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, நான் ஒரு காலத்தை இப்படி கிளிக் பண்ணுறேன், போய் டேட்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டேட் எடுத்தேனாக்கா நான் வந்து டேட் டைப் பண்ணும், இப்போ இயர் ஆஃப் 2010 அண்ட் தென் மந்த் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த மந்த் ஆஃப் 12 டேட் வந்து இந்த டேட் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்க சி எனக்கு அதை வந்து அழகாக இந்த மாதிரி பிரித்து காமிக்கும். ஸோ அது மாதிரி இந்த டேட் டைம் இது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து எடுத்து வியூ பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இதே வந்து டேட்டு டைம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னாக்க சேம் டைம் கூட நீங்கள் எடுத்து இது பண்ணலாம். இப்போ ஹவர், இது எத்தனை ஹவர், அந்த 12 ஹவர்ஸா 24 ஹவர்ஸா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூ கேன் கிவ் என்ன ஹவர்ஸ் பேசிஸ் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைம், ஹவர்ஸ், டேட் வேல்யூ எல்லாமே நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஓகே. ஸோ அதுதான் இந்த டேட் டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன். இப்போ அதே மாதிரி அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடியது என்னன்னாக்கா லுக்கப், லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சம்திங் இந்த ஹைப்பர் லிங்கிங் ஆட் பண்ணி காமிக்கிறதுக்கு, அதாவது லிங்கோட லொக்கேஷன் எப்படி நம்ம லிங்க் பண்ணி காமிக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து இந்த இதில் யூஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த லுக்கப் அப்படின்ற இந்த இதில் இருக்குது ஓகேங்களா. லுக்கப் பண்ணுற ரெஃபரன்ஸ் இதே இந்த மேத் அண்ட் ட்ரிம் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சம் ஆஃப் இது, இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இங்கே இருக்கிற சம்மும் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஆட்டோ சம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரே மாதிரி தான். பட் அடிக்கடி நம்ம இந்த சம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க இதை. இப்போ இதே வந்து இந்த சம்மில் வந்து நம்ம புரிகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னாக்கா சம் இஃப் ஓகேங்களா. இந்த சம் இஃப்க்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதர்வைஸ் க்ளோஸ் டெக் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் திஸ் டேப். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ஃபைல் ஓப்பன் போயிட்டு சம் இஃப், இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த சம் இஃப் அப்படின்றது என்னன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இதில் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் இப்போ இதில் எத்தனை சென்டர் இருக்குது, ரெண்டு சென்டர் இருக்குது. இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் இந்த சென்டரில் இருக்கிறதையும் எனக்கு வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணணும், இல்லை டிவைட் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க நீட்டாக எனக்கு இது வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த சம்ன்றது. ஸோ இந்த சம் அப்படின்றது வந்து எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னாக்கா 2005 இந்த மாதிரி இதில் நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேனோ அதெல்லாம் அது மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள் சென்டர் அப்படின்றது இதோட நேமு. ஸோ என்னோட சென்டர் வேல்யூ இல்லாமல் இந்த காலத்தில் 2005 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் ஆர் ஆல் த 2005 வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எனக்கு இங்கே ரிசல்ட்டாக காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது சென்டர் அப்படின்னு சொல்கிறத விட இது இயர்னு நான் இங்கே போட்டிருந்தேனாக்கா உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியும். ஸோ இயர் அப்படின்ற இந்த காலத்தில் ஓகேங்களா, இதில் 2005 எங்கெங்கெல்லாம் வருதோ இதோட ஃபோர்காஸ்ட் சம் வேல்யூ இங்கே எனக்கு டிஸ்பிளேயில் வருது, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து சம் பண்ணுறது ஓகே. இந்த சம் அப்படின்றது எப்படி நம்ம கொண்டு வரலானாக்கா சேம் இங்கே இருக்க பாருங்கள், சம் இஃப் C3 is to C9, அதாவது C3 அதாவது இதுதான் C3 கரெக்டுங்களா. ஸோ இந்த C3 is equal to C9 C9ல 2005 வரது எல்லாமே வந்து E3 is to E9 கிளியர் கேல்குலேட் பண்ணி சொல்லு. அதாவது இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் டிலீட் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா is equal to சம் இஃப் ஓகேங்களா. சம் இஃப் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு இதில் காமிச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக புரியும். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட சம் இஃப் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சம் இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு ரேஞ்ச் எதுலேருந்து E3லேருந்து அப் டு சாரி C3லேருந்து C9 வரைக்கும், அண்ட் தென் க்ரைட்டீரியா அப்படின்றது வந்து எந்த வார்த்தை ஓகேங்களா. க்ரிட்டீரியா வந்து நான் என்ன மாதிரி வார்த்தை கொடுக்க போகிறேன், இப்போ எக்ஸாம்பிள் 2005 அப்படின்னா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்ன ரேஞ்ச், சம் ரேஞ்ச் வந்து எதில் இருக்குது, E3 to E3 is to E9 கரெக்டுங்களா. E9 கொடுத்துறேன், கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஆட் பண்ணி காமிக்குதுங்களா. இப்போ இதே வந்து என்னோட க்ரிட்டீரியா வந்து நான் மாற்றுறேன், என்ன மாற்றுறேன், என்னோடய வேல்யூ ஆஃப் 2011 என்ன வருது, 2011 கொடுத்து டெக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2011ல என்ன வேல்யூ இருக்குது, ஆக்சுவலி இதில் 2011 ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால தான் எனக்கு இது மட்டும் எனக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ணி காமிக்குது, புரியுதுங்களா. இது எனக்கு ரெண்டு இடத்துல 2000 இந்த 2011 இங்கேயும், இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 2011 இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி எனக்கு இந்த இடத்துக்கிட்ட காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சம் அண்ட் மேக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் இப்போ காஸ் ஆஃப், இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மேக்ஸில் போனீங்கன்னாக்கா காஸ் ஆஃப் என்ன நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 270 டிகிரி ஆஃப் அதோட காஸ் திட்டா வேல்யூ என்ன, அந்த மாதிரி வந்து நான் நீட்டாக இதில் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த மேக்ஸில் இருக்கக்கூடியது ஓகேங்களா. அடுத்ததான்
இருக்கக்கூடியது என்னன்னாக்கா இது ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் இவங்களுக்குரிய ஃபார்முலாஸ் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ் வேல்யூமே இதில் இருக்குது. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சில கான்செப்டை கூட, ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை கூட இதில் நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்க, ஒரு மேக்ஸில் பிஹெச்டி பண்ணுறவங்க, ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். அண்ட் தென் இது இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி காலம்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் இன்ஜினியரிங் கால்குலேஷன் ஸ்டாட்டிக்கல்ஸ் அண்ட் தென் லுக்அப்ஸ் ஃபினான்ஷியல் டேட்டு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் லைப்ரரியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க நான் ஆட்டோசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அண்ட் தென் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிறது என்னன்னு சொன்னேன், அந்த தென் லாஜிக்கலுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆஸ் வெல் அஸ் டெக்ஸ்ட்னா எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன், அந்த டேட் அண்ட் டைம் அந்த லுக்கப்பில் அட்ரஸ் நம்ம ஃபில் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்கள், இதில் அட்ரஸ் கொடுத்தனாக்கா அவங்களோட ரோ நம்பர் என்ன, காலம் நம்பர் என்ன, அந்த தென் அவங்களோட அட்ரஸ் நம்பர் இந்த மாதிரியும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். அந்த தென் மேக்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸு அந்த நம்ம ஸ்டாட்டிக்கலில் இதெல்லாமே இதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரியில் யூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக புரியும். அதாவது இதை நீங்கள் ஒர்க் பண்ணணுனாக்கா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஒரு செல்லை, அண்ட் தென் இந்த செல்லுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா எழுதணுமோ அதை இந்த ஃபார்முலா டேப்லெட்டில் போயிட்டு நீட்டாக இங்கே கோடிங் எழுதுங்க. எழுதிட்டு ஜஸ்ட் இந்த டிக் கொடுத்தீங்கன்னாக்கா இது ஓகே ஆயிரும். இன்கேஸ் இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா, இந்த ஃபார்முலாஸ் ஏதாச்சும் வேண்டாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் டெலிட் கொடுத்தாலே இது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா? அடுத்ததான் இருக்கக்கூடியது வந்து டிஃபைன் நேம்ஸ். இது என்னன்னாக்கா ஃபுல்லாக வந்து நேம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் மந்த் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி மந்த் மேனேஜ் பண்ணலாம். அந்த நேம் பேர் அலாட் பண்ணி வைக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ் ஃபார்முலா கான்செப்ட். மந்த்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா அந்த மந்த்துக்கு மட்டும் ஃபார்முலா தனியாக எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நேம்ஸ் ரிலேட்டடாக செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகுது. அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா ஃபார்முலா எடிட்டிங். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனுங்க. இப்போது இது பார்க்குறது இது நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி காமிக்கிறது அப்படின்னாக்கா, சீங் நம்ம வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டு ஷோ, இதை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேலட்டில் இருப்பாருங்க, இந்த ட்ரேஸ் பிரினன்ஸ். இது என்ன அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த 200 எனக்கு எப்படி வந்துச்சு, இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ சேர்ந்தா வந்துச்சு. இதே ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு நிறைய ரோ நிறைய காலம்ஸ் இருக்கிறப்ப எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ட்ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, த்ரூ திஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா எதுலேருந்து எது ட்ரேஸ் ஆகி போகுது, இங்கே பாருங்கள் ட்ரேஸ் கொடுக்குறேன், தெரியுதுங்களா? ஒரு ஆரோ மார்க்கில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆரோ மார்க்கை த்ரூ பண்ணி இதில் நீங்கள் காமிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதே வந்து இந்த ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த 200லேருந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபார்முலாஸ் எழுதி கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா இது இந்த ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் காமிக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் இது எரர் ரிமூவ் எரர்ஸ், இந்த ஏரோ வேணாம் அப்படின்னாக்கா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இந்த 200 வரத்துக்கு என்னென்ன காரணமோ அதை காமிக்கும். இந்த 200லேருந்து நீங்கள் ஏதாச்சும் கோடிங் எழுதியிருக்கீங்க, இப்போ இந்த 200 வச்சு நான் ஏதாச்சும் கோடிங் எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா அதை நான் காமிக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுக்கு நான் எதுவும் கோடிங் எழுதலை, அதனால் இது எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் காமிக்கல. ஸோ இது பாருங்கள், இந்த இது வந்து எனக்கு வேல்யூ காமிக்குது, இந்த பாஸ்ன்றது எப்படி எனக்கு வந்துச்சோ அதோட ஃபார்முலா எனக்கு டினோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ இதில் வந்து ரிமூவ் ஃப்ரேம்ஸ். இப்போ நான் இந்த ஃபார்முலா இதில் வந்து நான் என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன்னு சொல்லி பார்க்கணுன்னா ஷோ ஃபார்முலா, தெரியுதுங்களா? அது ஷோ ஃபார்முலா கொடுத்தனாக்கா உங்களோட ஷெல் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆயிரும். எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு அந்த எந்தெந்த இதில் எங்கெங்கே ஃபார்முலா எழுதியிருக்காங்க, என்ன ஃபார்முலா எழுதியிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஷோ ஃபார்முலா அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து எரர் செக் பண்ணுறது, ஏதாச்சும் எரர் இருக்கா, இந்த ஃபார்முலா எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த எவால்வேட் ஃபார்முலா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனுங்க. இந்த எவால்வேட் ஃபார்முலாவை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை நான் வந்து இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ சி லாங்குவேஜ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபார்முலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கீங்க, இந்த ஃபார்முலா கரெக்டாக எப்படி எவால்வேட் ஆகி வருது, ஆக்சுவலாக இங்கே பாஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, இது எப்படி இங்கே பாஸ்ன்னு வந்துச்சுன்னு சொல்லி இதில் ஈஸியாக பார்க்கலாம். இந்த எவால்வேட் ஃபார்முலா கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு B2, ஓகேங்களா? எவால்வேட் B2 நம்ம வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஐ திங்க் 50. ஸோ 50 இட்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 செக் பண்ணுது. அடுத்தது செக் பண்ணுது, அது ட்ரூ ஆயிடுச்சு, ஓகேங்களா? அடுத்தது C2, இது
இது ட்ரூவாக செக் பண்ணது எவால்வேட் ட்ரூ, அடுத்தது இந்த இது எவால்வேட் ட்ரூ, இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ட்ரூ கொடுத்து ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படின்றத நம்மளுக்கு இங்கே காமிச்சிடும். ஸோ இங்கே பாஸ் அதாவது இங்கே உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒர்க் அப்படின்றதால ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். இதே நீங்கள் பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான். அதே மாதிரியே இது வந்து வாட்ச் விண்டோ. ஸோ மேலே வந்து இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே வந்து இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம், எப்படி இந்த ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுக்கு இந்த வாட்ச் விண்டோ கான்செப்ட் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் இஸ் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் இங்கே ஃபார்முலா டைப் பண்ண உடனே எனக்கு இங்கே ரிசல்ட் வருது. அது இல்லாமல் நான் இல்லை நான் மேனுவலாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் இங்கே மேனுவல் கொடுத்து பண்ணிங்கனாக்கா மேனுவலாக தான் நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஆட்டோலேயே இருக்கிறது நல்லது. அந்த தென் கால்குலேட் ஆகுனாக்கா உடனே கால்குலேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு, அந்த தென் கால்குலேட் டோட்டல் ஷீட்டை ரிசல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மெயின் அதை யூஸ் பண்ணுறோம். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபார்முலா டேபிளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த எவால்வேட் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இங்கே ஒரு முக்கியமான டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சார் இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது, இப்போ ஒன்றும் இல்லை இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த சைனை கொண்டுறதுக்கு தான் இது நம்ம மெயினாக யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இஸ் ஈக்குவல் டு என்ன ரெஃபரன்ஸ் என்ன காலம்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறன்றதை இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இன்சர்ட் ஃபங்க்ஷன்றது வந்து 2003 இருக்குது. இந்த 2007 என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் லைக் நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸலில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.